வணக்கம், வெல்கம், சுலகத்தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவல் தக்காளி உப்புமா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் தக்காளி உப்புமா செய்யறதுக்கு இப்போ நான் வந்து 1.5 கப் அவல் எடுத்திருக்கேங்க. இது வந்து இலை அவல் தான். கெட்டி அவலாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது, சும்மா அப்படியே அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்குறீங்கன்னா அப்போ நெய் வேணாம், எண்ணெயிலே செஞ்சிடலாம். இதில் முந்திரி பருப்பு, இது பொன்னிற மாவட்டம், இப்போ முந்திரி சேர்ந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதோட எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, இப்போ எல்லாமே நல்லா ஒன்றை போட சேர்ந்துருச்சு. கறிவேப்பிலை பெருங்காயத்தூள், இது கூட இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதெல்லாம் கொதிச்சு இப்போ நம்ம போட்டிருக்க தக்காளி விழுது இந்த மிளகாத்தூள் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கலாம். ஆனால் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஒன்றை போல் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அலசி ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுருக்க அவல் இதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் இப்போ ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி அவல் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதில் முந்திரி பருப்பு, கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்றா சேர்த்து கலரிடலாம். அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான அவல் தக்காளி உப்புமா ரெடி. அவல் தக்காளி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட ரொம்ப ஏற்ற உணவு, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.